கரூர் வெங்கடாபுரத்தை சேர்ந்த பாலு மனைவி தனலட்சுமி வயது முப்பத்தைந்து மலைக்கோவிலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போன் ஆபரேட்டராக பணிபுரிந்தார் வியாழனன்று வேலை முடிந்ததும் வழக்கம் போல் வெங்கடாபுரம் மாரியம்மன் கோயில் சென்றார் பின்னர் வீடு திரும்பவில்லை பதற்றமடைந்த பாலு அக்கம்பக்கத்தில் தேடினார் மாரியம்மன் கோயில் அருகே அவர் சென்ற டூ வீலர் செல்போன் கிடந்தது அவரை காணவில்லை உடனே வெள்ளி போலீசில் புகார் செய்தார் இதற்கிடையே ஒத்தையூர் விவசாய கிணற்றில் தனலட்சுமி சடலமாக மிதப்பது தெரிந்தது அவரது உடலை போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் மீட்டனர் அப்போது தனலட்சுமி இறப்பில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் கூறினர் போலீஸ் மெத்தனம் காட்டுவதாக குற்றம் சாட்டி அவர்கள் உடனே நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் செய்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது உரிய முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உத்தரவாதம் வழங்கினர் இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் கரூர் திண்டுக்கல் ரோட்டில் ஒரு மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆனது